வணக்கம். ரேடியோ டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சேமிப்பு பழக்கத்தினை அதிகரிப்பதன் மூலம் எங்கள் குடும்பங்கள் மட்டுமன்றி நாட்டின் பொருளாதாரமும் கட்டியெழுப்பப்படும். ஆளுநர் ரஜினோட் குரே. இலங்கையர்களை விடுவிக்க கடற்கொள்ளையர்கள் கப்பம் கூறல். வங்காளதேசத்தில் சுபி முஸ்லிம் தலைவர் சுட்டுக்கொலை. இந்திய வீரர்களிடம் ஆக்ரோஷத்தை குறையுங்கள் என்று சொல்ல மாட்டேன். பயிற்சியாளர் அனில் கும்ளே. இனி விரிவான செய்திகள். நாம் சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலம் எமது ஜீவனோபாயத்தை சிறப்பாக கட்டியெழுப்ப முடியும் என வடமாகாண ஆளுநர் ரஜினோட் குரே தெரிவித்தார். இன்றைய தினம் யாழ் நகரில் முதலீட்டு நிறுவனம் ஒன்றை திறந்து வைத்து உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். இந்த முதலீட்டு நிறுவனத்தின் மூலம் வருமானம் குறைந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் தமது வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்யக்கூடிய நிலை ஏற்படும் எனவும் ஆளுநர் தெரிவித்தார். தேவைக்கு மீறி வீணாக செலவு செய்யும் பணத்தினை முதலீடு செய்ய அனைவரும் முன்வர வேண்டும். இதன் மூலம் எதிர்காலத்தில் எங்கள் குடும்பங்கள் மட்டுமன்றி நாட்டின் பொருளாதாரமும் கட்டியெழுப்பப்படும் என ஆளுநர் ரஜினோட் குரே மேலும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் உட்பட இந்திய துணைத் தூதுவர் ஆர் நடராஜன், யாழ் மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் சஞ்சீவ தர்மரட்ன மற்றும் முதலீட்டு சார் உயர் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மிக முயற்சிகள் எதிர்காலத்திலே வருவோம். அதுக்கு நான் மிக ஊக்கம் செய்ய வேண்டும். ஜீவனோபாயம் ஜீவனோபாயம் செய்வதற்கு காசு பணம் இருக்க வேண்டும். சும்மா செய்ய இல்லாது இந்த நிறுவனம் இங்கு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நோக்கம் உதவி செய்வதற்கு நீங்கள் எல்லாம் நல்ல தெரிய மாதிரி வங்கி இருக்கிறது பணம் இருக்கிறது யாரு பணம் காரணம் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு சேவை செய்யறது. சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் கப்பலை விடுவிப்பதற்கு கப்பம் கோரியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. கப்பலை தேடும் ஐரோப்பா சங்கத்தின் கடற்படையணை கொள்ளையர்களுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டுள்ள போது அவர்கள் கப்பம் கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். சோமாலிய கடற்கொள்ளையர்களால் நேற்று கடத்தப்பட்டதாக கூறப்படும் கப்பலில் இலங்கையர்கள் 8 பேர் சேவையாற்றுவதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றிலேயே வெளிவிவகார அமைச்சு இதனை குறிப்பிட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து சம்பந்தப்பட்ட வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களுடன் கடற்படை அதிகாரிகள் மற்றும் ஏனைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் தொடர்ச்சியாக தொடர்பில் உள்ளனர். இதேவேளை கடத்தப்பட்டதாக கூறப்படும் கப்பல் துபாய் நிறுவனம் ஒன்றில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வங்காளதேசத்தில் சுபி முஸ்லிம் தலைவர் பரத் உசேன் சௌத்ரி மீது அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியாகியுள்ளார். தலைநகர் டாக்காவில் சிறுபான்மை சுபி முஸ்லீம் பிரிவைச் சேர்ந்த மத தலைவரான 55 வயதான பர்கத் உசேன் சௌத்ரி இவ்வாறு பலியாகியுள்ளார். வீட்டில் இருந்தபோது அடையாளம் தெரியாத நபர்கள் அவரையும் அவரது இளம் பணிப்பெண்ணையும் சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் உள்ளூர் போலீஸ் அதிகாரி அர்ஜி முகமது கூறுகையில், இந்த படுகொலையை நடத்தியது யார் என இன்னும் துப்பு துலங்கவில்லை. அதே நேரத்தில் இதில் பயங்கரவாத அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்காது என்று கூற முடியாது. இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்திய வீரர்களிடம் மைதானத்தில் ஆக்ரோஷ வழிபாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல மாட்டேன் என்று அணியின் பயிற்சியாளர் அனில் கும்ளே தெரிவித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் பெங்களூரில் நடைபெற்ற 2வது டெஸ்டின் போது ஸ்டெட்சிங் அதிகளவில் நடைபெற்றது. டிஆர்எஸ் பிரச்சனையை தவிர மற்ற விஷயங்கள் விதிமுறைக்கு உட்பட்டே நடைபெற்றது. ஒரு அணியின் வெற்றிக்கு இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இது குறித்து அனில் கும்ளே கருத்து தெரிவிக்கையில், அணி சிறப்பாக செயற்பட வீரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்களோ அவர்களுடைய எந்த ஒரு வழக்கமான நோக்கத்தையும் நான் கட்டுப்படுத்த விரும்ப மாட்டேன். ஆக்ரோஷமான ஆட்டத்தை பற்றி நாம் அதிக அளவில் பேச வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை என அனில் கும்ளே தெரிவித்துள்ளார். இத்துடன் டிடி டிவியின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.